ப்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். சுப்பிரமணியபுரம் 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷம் போனதே தெரில. இப்போதான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது. 15 வருஷம் இதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் வந்து 15 வருஷமாக எல்லார் மக்கள் மனசுலையும் அதை இடம் பிடிச்சி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது மக்களோட ஆதரவு தான். முதல் அவங்களுக்கு நன்றி. ஏன்னா இந்த படத்தை அவங்க வந்தப்போ அதை தோளில் தூக்கி கொண்டாடலை, தலையில் வச்சு கொண்டாடினாங்க. அது என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். இவ்வளோ வருஷம் நான் வந்ததுக்கு அது சுப்பிரமணியபுரம் வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அதற்கு வந்து நான் வந்து மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றி. அவங்களும் எனக்கு இவ்வளோ துணையாக இப்போ முதல் படத்திலிருந்து இப்போ உள்ள படம் வரைக்கும் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள், அவங்க எனக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. என்னுடைய நண்பர்களும் இந்த படத்தில் பணியாற்றிய சுவாதி, ஜெய், சமுத்திரக்கனி, கஞ்சா கருப்பு, ஸோ எல்லாருக்கும், மியூசிக் பண்ண ஜேம்ஸ் வசந்தன், எல்லாத்தையும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா இந்த 15 வருஷத்தில் நல்லது கெட்டது இதெல்லாம் வந்து சினிமாவில் நான் அனுபவிச்சிருக்கேன். கற்றுக்கிட்டன்றதை விட அனுபவித்து கடந்து வந்திருக்கோம். அது என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக தான் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். அப்படி நிறைய விஷயங்களை தாண்டி வர வச்சதுக்கு முக்கிய காரணம் சுப்பிரமணியபுரம் என்ற முதல் படம் தான். அந்த உழைப்பு, அந்த இதுதான் இவ்வளோ வருஷமாக என்னை இங்கே கொண்டு வந்திருக்கு. ஸோ அதுக்கு மக்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுப்பிரமணியபுரம் ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். சுப்பிரமணியபுரம் 15 வருஷம் ஆச்சு. ரொம்ப வியப்பாக இருக்கு. வருஷங்கள் ரொம்ப வேகமாக ஓடுது. என்னை நடிகனாக உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய திரைப்படம், என் தம்பி சசியை பெரிய நடிகனாக்கிய படம், என் சகோ கதிர், இன்னும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லோருக்குமே ஒரு முகவரி கொடுத்த ஒரு திரைப்படம். தம்பி அசோக் தலைமையில் நாங்கள் வேலை பார்த்து எடுத்த ஒரு திரைப்படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இத்தனை ஆண்டுகள் கழித்தும் அந்த திரைப்படம் ஒரு துளி கூட தன்னுடைய வீரியம் குறையாமல் உங்கள் முன்னால் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி சசி அடுத்து ஒரு படைப்புக்காக தயாராகிட்டுருக்காரு. அந்த படைப்பு சுப்பிரமணியபுரத்தை விட ஒரு பலமான ஒரு படைப்பாக இருக்கணும்னு நான் இறைவன் வேண்டிக்கிறேன். சசி, ரொம்ப நன்றிகள், கூடான கூடி நன்றிகள். இறைவனுக்கு நன்றி. வென்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.